மகாகவி என்ற வார்த்தையிலேயே தெரிகிறது இவரின் படைப்பு திறன். அந்த படைப்பு திறனை சுதந்திரத்திற்காக பயன்படுத்தி இளைஞர்களுக்கிடையே சுதந்திர வேட்கையினை தன் பாடல் வரிகள் மூலம் எழுச்சி பெற செய்தவர். முற்போக்கான சிந்தனைகளை மக்களிடம் உருவாக்குவது மட்டுமில்லாமல் தானும் அதுபோல் வாழ்ந்து காட்டியவர். எவ்வாறு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அந்த வகையில் கட்டுரையாக, கதையாக, பாடலாக மகாபாரதத்தில் பல்வேறு பக்கங்கள் இருந்தாலும் பாஞ்சாலி சபதமே இன்றளவும் அநேகரால் அறியப்பட்ட பாடலாகிறது. பாஞ்சாலியின் சபதத்தினை சுதந்திரத்திற்காக சொன்னவர். குயில் பாட்டு அது குயிலுக்கு அல்லாமல் மக்களுக்காய். இப்படி பலவாறாக எழுச்சியுறு கருத்துக்களை எவ்வாறு மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று அன்றே கொண்டு போய் சேர்த்த தன்னிகரிலா தலைவரின் 139வது பிறந்த தினத்தை நினைவு கூறுகிறது அறம். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் மெய்தி கொடுங்கூற்று கிரையினவின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்ற முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளா தழுந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். அவரை பற்றி கூறவோ அறியவோ ஒன்றா இரண்டா என்னதென இவ்வளவுதான் என முடிக்க முடியாத பெருங்கடல். விடுதலை, பெண் சுதந்திரம், மனித பிறப்பு, காதல், வீரம், இரக்கம் என பல்வேறு வாழ்க்கை படிப்பினை சொன்னவர். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பென்று உண்டோ? சமுதாய சீர்திருத்தத்தின் புரட்சிக்காரன் என்பதையெல்லாம் தாண்டி நம் வீட்டில் ஒருவனாக, நம்மோடு சுற்றித் தெரியும் சக நண்பனாக, காதலனாக, ரசிகனாக, அடம்பிடிக்கும் கோபக்காரனாக, நம்மை ஒரு முகமூடிக்குள் பொருத்தி பார்க்க ஏதுவான ஜீவனாக நம்முடன் பயணிப்பவன்தான் இந்த பாரதி. சாதாரணமாக ஏதேனும் ஒரு பள்ளியில் நடந்த மாறுவேட போட்டியின் ஆல்பத்தை பார்க்க நேர்ந்தால் நிச்சயம் அதனுள் ஒரு பாரதி கையை நீட்டிக்கொண்டு நிற்பான். தோற்ற மயக்கங்களை பாடியவனின் தோற்றமும் கூட மயக்கம்தான். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.